அபிராமி அந்தாதே ஸ்லோகம் 44 தவளேவள் எங்கள் சங்கரனார் மனை மங்கள மாமவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினாள் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியும் துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய் தொண்டு செய்தே தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்கள மாமவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினாள் ஆகையினாள் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம் துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக நீ தொண்டு செய்தே தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்கள மாமவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினாள் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியும் துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய் தொண்டு செய்தே தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினாள் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியும் ஆம் துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய் தொண்டு செய்தே என்று சொல்கின்றார் அம்பிகையிடம் அபிராமப்பட்டார் இந்த 44வது ஸ்லோகத்தில். இதனை நாம் கேட்டாலோ படித்தாலோ நமது மனநலம் சீராகும். இஃப் யூ லிசன் ஆர் ரிசைட் திஸ் டிவைன் ஸ்லோகம் நம்பர் 44 ஃப்ரம் அபிராமி அந்தாதி பை அபிராமப்பட்டார் வி கேன் வைப் அவுட் feeling of separation from the divine to secure mental peace and good mind. Om Shri Matre Namaha, Shri Gurubhyo Namaha.